வணக்கம் கும்ப ராசியினருக்கான ஆணி மாத கிரகநிலைகளும் அவற்றால் ஏற்படும் பலன்களும் செய்து கொள்ள வேண்டிய பரிகாரங்களும் தெய்வ வழிபாடுகளையும் பற்றி பார்க்கலாம் விகாரி வருடம் ஆணி மாத கிரகநிலைகளை வைத்து பார்க்கும் பொழுது மாதத் தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சனி லாபஸ்தானத்தில் வக்ர இயக்கத்தோடு சஞ்சரிக்கிறார் அவரோடு கேதுவும் அணைந்திருக்கிறார் எனவே ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் ஆலய திருப்பணிகளில் ஆர்வம் காட்டுவீர்கள் சுகஸ்தானத்தில் சுக்ரன் சொந்த வீட்டில் சஞ்சரிக்கிறார் எனவே சுகங்களும் சந்தோஷங்களும் அடுக்கடுக்காக அடுத்து அடுத்து வந்து சேரும் துணிவும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் இழந்தவற்றை மீண்டும் வரக்கூடிய வாய்ப்புகள் கைகூடி வரும் இருப்பினும் சனியின் பார்வை உங்கள் ராசியிலேயே பதிவதால் மன கிளேசங்களும் அதிகரிக்கலாம் தனக்குத்தானே எதிரியாகும் சூழ்நிலைகள் உருவாகலாம் பஞ்சமஸ்தானத்தில் சூரியன் புதன் செவ்வாய் ராகு ஆகிய நான்கு கிரகங்களும் சஞ்சரிக்கின்றன புதன் சொந்த வீட்டில் இருப்பதால் பிள்ளைகளின் முன்னேற்றம் சிறப்பாக அமையும் புத ஆதித்ய யோகம் செயல்படும் இந்த மாதத்தில் பிள்ளைகளின் கல்வி சம்பந்தமாகவும் மேல் படிப்பு சம்பந்தமாகவும் நீங்கள் எடுத்த முயற்சிகள் கைகூடும் தொழிலுக்கு போதுமான முதலீடு இல்லையே என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் நல்ல செய்திகள் வாய்ப்புகள் வந்து சேரப்போகிறது நீங்கள் எதிர்பாராத இடங்களிலிருந்து பண வரவு வந்து சேரும் வங்கிகள் ஒத்துழைப்பு தரும் பழைய ஆபரணங்களை கொடுத்துவிட்டு புதிய ஆபரணங்கள் வாங்குவீர்கள் மாதத் தொடக்கத்தில் குரு சந்திர யோகமும் செயல்படுகிறது குருவின் பார்வை இரண்டு நான்கு ஆறு ஆகிய இடங்களில் பதிகிறது பெற்றோர்களின் மணிவிழா முத்துவிழா பவள விழா சதாபிஷேகம் போன்றவை நடத்தி மகிழும் வாய்ப்புகள் உருவாகும் மேலும் முன்னோர் கட்டிய ஆலயத்தை புதுப்பித்து குடமுழுக்கு விழாவை முன்னுன்று நடத்தும் நல்ல வாய்ப்பை ஒரு சிலர் பெறுவார்கள் இம்மாதம் ராசிநாதர் சனி வக்ர இயக்கத்தில் இருப்பதால் சனிக்கிழமை தோறும் கவசம்பாடி சனி பகவானை வழிபட்டு வருவது மேலும் சிறப்புகளை தரும் ஜூன் இருபத்தி நான்காம் தேதி கடக ராசிக்கு செவ்வாய் செல்கிறார் கடகம் என்பது செவ்வாய்க்கு நீச்ச வீடாகும் உங்கள் ராசிக்கு மூன்று பத்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் சகாயஸ்தானம் மற்றும் தொழில் ஸ்தானத்திற்கு அதிபதியான செவ்வாய் நீச்சம் பொழுது தொழிலில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டி வரும் குறிப்பாக சகோதரர்களால் சில விரயங்களும் நண்பர்களால் சில விரயங்களும் ஏற்படலாம் வழக்குகளில் திடீர் திருப்பம் உருவாகும் வாய்ப்புகள் சில கைநழுவி செல்லலாம் ஜூன் இருபத்தி நான்காம் தேதி மிதுன ராசியில் புதன் வக்ரம் பெறுகிறார் அங்கு ஜூலை பதினான்காம் தேதி வரை வக்ர இயக்கத்திலேயே இருக்கிறார் இதன் விளைவாக மனக்குழப்பங்கள் கொஞ்சம் அதிகரிக்கலாம் மகிழ்ச்சிக்கு குறுக்கீடாக குடும்ப உறுப்பினர்கள் இருக்கலாம் பூர்வீக சொத்துக்களால் ஏற்பட்ட பஞ்சாயத்துக்கள் முடிவடையாமல் தள்ளிப் போகும் இம்மாதம் ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி மிதுனத்திற்கு சுக்கரன் செல்கிறார் உங்கள் ராசிக்கு நான்கு ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்ரன் தந்தை வழி உறவில் ஏற்பட்ட விரிசல்கள் அகலும் முன்னோர் சொத்துக்களில் முறையான பங்கீடுகள் கிடைக்கும் மிதுனத்தில் சஞ்சரிக்கும் புதனோடு சுக்கரன் இணைந்து புத சுக்ர யோகத்தை உருவாக்குகிறார் அதனால் பொருளாதார வளர்ச்சி அதிகரிக்கும் பிள்ளைகள் தங்கள் பொறுப்புணர்ந்து நடந்து கொள்வர் அரசியல் மற்றும் பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு பதவிகள் பொறுப்புகள் வந்து சேரும் இம்மாதம் சனிக்கிழமை தோறும் சனி பகவானையும் வியாழக்கிழமை தோறும் குரு பகவானையும் வழிபட்டு வருவது மிகச்சிறப்பான பலன்களை ஏற்படும் ஜூன் பதினெட்டு பத்தொம்பது இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு மற்றும் ஜூலை ஒன்று இரண்டு பத்து பதினொன்று பதினைந்து பதினாறு ஆகிய தேதிகள் அதிர்ஷ்டகரமான தேதிகளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த தேதிகளில் பண வரவு அதிகரிக்கும் புதிய வாய்ப்புகள் வந்து சேரும் கும்பராசியில் பிறந்த பெண்களுக்கு இம்மாதம் நல்ல மாற்றங்களை தரக்கூடிய மாதமாக அமையப்போகிறது நினைத்ததை நிறைவேற்ற மாதமாக இது இருக்கும் கணவன் மனைவி இடையே ஒற்றுமை பலப்படும் தாய் வழி ஆதரவு பெருகும் ஆன்மீக பயணங்களை மேற்கொள்வீர்கள் பணிபுரியும் பெண்களுக்கு மேலதிகாரிகளின் ஆதரவோடு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் சம்பள உயர்வு பற்றிய சந்தோஷ தகவல்கள் வந்து சேரும் இந்த மாதத்தில் வெள்ளிக்கிழமைகளில் ராகுகால நேரத்தில் துர்க்கை அம்மனை வழிபடுங்கள் மேலும் இம்மாதம் சிறப்பான மாதமாக அமையும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க மேலும் ஒரு பயனுள்ள பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்